நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பைடர். ஸ்பைடர்னாவே நம்மளை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளை மட்டும்தான் பிடிச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த சிலந்தி பாத்தீங்கன்னா மீன்களை பிடிச்சி சாப்பிடுவோம். இதனாலதான் இந்த சிலந்திகளுக்கு அமேசான் ஜியான் ஃபிஷிங் ஸ்பைடர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? சிலந்தி வந்து மீனை பிடிச்சி சாப்பிடுறதா? ஆமாங்க, இது உண்மைதான். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த ஸ்பைடர் வந்து எப்படி மீன்களை பிடிக்குது. வித்தின் செகண்டுக்குள்ள அந்த மீனை டக்குன்னு பிடிச்சது. இதுதான் இதோட தனித்துவம். நம்ம நிறைய ஸ்பைடர்களை பார்த்துருப்போம், எல்லாமே வந்து பூச்சை பிடிச்சி சாப்பிட்டுருக்கோம், இல்லை ஒரு ஈ கொசு அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சாங்க. ஆனால் இந்த ஸ்பைடர் ஸ்பெசிஃபிக்காக மீன்கள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுமா, மீனோட மேல் பரப்பிலேயே அப்படியே அமர்ந்துட்டே இருக்கும், மீன் கிட்ட வந்தோடனே டக்குன்னு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோசியல் ஃபேக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.